லோக்சபா தேர்தல் நெருங்கிட்டு இருக்க டைம்ல எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பரபரப்பை நம்மளால பார்க்க முடியுது. நம்ம தமிழ்நாட்டு சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டு சைட்ல ரெண்டு பெரிய கட்சிகள் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே. ஸோ டிஎம்கே சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மாநாடு பரபரப்புன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸை போட்டு போயிட்டு இருக்காங்க. இந்திய கூட்டணின்னு சொல்லிட்டு சேலத்தில் ஒரு மாநாடு வச்சுருந்தாங்க, திருச்சியில் வந்து விசிகா மூலயமா ஒரு மாநாடு வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பணியை ரொம்பவே தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதர்க்கமான கேள்விகள் வந்து நம்ம மனசில் எழுப்பிட்டே இருந்துச்சு. ஸோ ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகிட்டாங்க, இப்போ என்னடா பண்ண போகிறாங்க அடுத்த லோக்சபா தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நம்மகிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு சரிங்களா. இப்போ அதுக்கான ஒரு தீர்வு வந்திருக்கு. அதாவது நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இன்னைக்கு டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம். அப்போ அதை நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து செஞ்சுருக்கோம். வாங்க இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் ரெண்டே மாதம் தாங்க இருக்குது. வர ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் வந்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரெண்டு மாத காரணம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எலெக்ஷன்ஸ் வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்குது. டிஎம்கே வந்து அதை ஒரு பக்கம் தொடங்கிட்டாங்கன்னே சொல்லுவோம். சேலத்தில் மாநாடு போட்டிருந்தாங்க, இப்போ திருச்சியில் விசிகா மூலிமா மாநாடு போட்டிருந்தாங்க. அதாவது பிஜேபிக்கு எகின்ஸ்டாக இந்திய கட்சி கூட்டணின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பரபரப்பை கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ எலெக்ஷன்ஸ் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே சைடில் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஏடிஎம்கே. ஸோ தமிழ்நாட்டில் டிஎம்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய கட்சி, மாசிவான கட்சி அப்படின்னாவே ஏடிஎம்கே. இவங்க என்னடா பண்ணுறாங்க, சைலண்டாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சியில் தலையை காட்டிட்டு போகிறாங்களே அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் கேள்வியாக இருந்துட்டு இருந்துச்சு. இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நமக்கு சந்தேகமாகவும் இருந்துச்சு. என்ன இப்போ இதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. இப்போ ஏன் அந்த சந்தேகம் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் கூட்டணி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த பிஜேபியில் கூட்டணி கிடையாது. நம்ம எடப்பாடி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இதுக்கப்புறம் பிஜேபியோட கூட்டணி கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அதில் என்ன சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி அந்த லோக்சபா தேர்தலில் களம் காண போகிறாங்க ஏடிஎம்கே அப்படின்ற கேள்வி தான் மக்கள் மனசில் ரொம்பவே எழுந்துருச்சு. திமுக ஒரு பக்கம் பார்க்குறப்ப அதாவது நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருக்கிற அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது இது இப்போ நடக்கக்கூடிய லோக்சபா தேர்தல்களில் வெற்றியை மட்டும்தான் பார்க்கணும், தோல்வியை பார்க்கக்கூடாது, தோல்வியை பார்க்குறவங்களுக்கு கடும் தண்டனைன்ற மாதிரி அவர் வளர்ந்து பண்ணி மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்துச்சு. இப்போ ஒரு பக்கம் ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அதாவது 2014 அப்போ நம்ம ஜெயலலிதா அம்மையார் வந்து என்ன கையில் எடுத்தோம்னா அதே தான் திருப்பி வந்து நம்ம எடப்பாடி கையில் எடுக்க போகிறாரு. அதாவது எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாமல் 40 தொகுதியில் தமிழ்நாடு சரி புதுச்சேரியும் சரி 40 தொகுதியில் ஒரு ஒருத்தராக நம்ம ஏடிஎம்கே மட்டும்தான் நிற்க போகிறாங்க. இரட்டை இலை சின்னத்தில் இரட்டை இலை சின்னத்தில் மட்டும் வாக்களித்தா அதாவது கிட்டத்தட்ட 40 தொகுதியில் எத்தனை சதவீத வாக்குகள் விழுவுது அப்படின்ற மாதிரி 2014 அப்போ நம்ம அம்மையார்கள் வந்து 39 தொகுதியில் 37 தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றாங்க. இது வரலாறு காணாத அளவுக்கு வெற்றி, கிட்டத்தட்ட எந்த ஒரு கட்சியுமே இப்படி வந்து வெற்றி பெற்றதே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியே இல்லாமல் லோக்சபாவில் வெற்றி பெற்றது மிகப்பெரிய ஒரு சரித்திரமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்பட்டுச்சு. அதே தான் இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி பண்ண போகிறாரு. ஸோ கிட்டத்தட்ட 40 தொகுதியிலையும் ஒரே கட்சிகளாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிட போகிறாங்க. ஸோ அதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பாசிட்டிவான விமர்சனங்களாக பார்க்கப்படுது. எந்த ஒரு கட்சியும் கூட்டணி இல்லாமல் ஸோ அம்மையார் பயன்படுத்தினா ஒரு அஸ்திரங்களை திருப்பி நம்ம எடப்பாடி இருக்கும்போது ஒரு புதுவிதமான யுக்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் பார்க்குறாங்க. ஸோ சில பாலிடிக்ஸ் ஆதாரங்கள் மத்தியிலும் இதை தான் பார்க்குறாங்க. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பிஜேபி சொல்றது எந்த ஒரு கூட்டணியும் இன்னைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக கூறிட்டாரு. சில அரசியல் வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது ட்ரெயின் பெட்டியில் நம்ம இன்ஜின் ஒரு பெட்டியை கழட்டி விட்டாச்சு அப்படின்னா திருப்பி அதில் வந்து இணையக்கூடாது, கழட்டி விட்ட பெட்டி அப்படியே தான் இருக்கணும், இன்ஜின் முன்னாடி போயிட்டே இருக்குமே தவிர திருப்பி அந்த பெட்டியை வந்து சீக்கிரம் நினைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாமக சைட்லையும் சரி தேமுதிக சைட்லையும் சரி இப்போ இதை பார்த்தீங்கன்னா கூட்டணிகளை பற்றி எந்த ஒரு முடிவும் இங்கே வெளிக்கொண்டு வராமல் இருக்காங்க. பாமக சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அதாவது பிஜேபி சைட்லேருந்து ஏடிஎம்கே வெளிவந்த டைமில் பாமக ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது நாங்கள் பிஜேபி சைடில் தான் கூட்டணி இருக்கணுமே தவிர ஏடிஎம்கே சைட்லேருந்து நாங்கள் கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. இப்போ தேமுதிக சைட்லேருந்து என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரல.
இப்போ ஏடிஎம்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் கூட எந்த கட்சியும் கூட்டணி இல்லை அப்படின்னா 40 தொகுதியில் நாங்களே நிற்போம் அப்படின்ற மாரி எடப்பாடி சொல்லியிருக்காரு. இல்லை அப்படின்னா கூட்டணிகளை வச்சுக்கிற மாரி அப்படின்னா இவங்களுக்கு வந்து தொகுதிகளை பங்கிட்டு கொடுப்போம் அப்படின்ற மாரி எடப்பாடி சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதாவது வர லோக்சபா தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் பாலிடிக்ஸ் சோசியல் மீடியா போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுருங்க. அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திப்பது நான் உங்களுக்கு. Bye, see you.